ஹலோ, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எங்கள் அப்பா அம்மா இருக்கிற நகரில் அந்த நகரில் இருக்கிற மக்களே கட்டின கோவில் கும்பாபிஷேகத்தை பற்றி தான். அந்த கோவில் என்ன அப்படின்னா லாப விநாயகர் கோவில். அந்த கோவிலில் விநாயகர் மட்டும் இல்லாமல் துர்க்கை அம்மன் அப்புறம் தட்சிணாமூர்த்தியும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோவிலுக்கான கும்பாபிஷேகம் பற்றிய வீடியோவை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த நகர் மக்களாகவே அவங்களுக்குள்ளே டொனேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவும் டொனேஷன் கலெக்ட் பண்ணி, இந்த நகருக்குன்னு ஒரு கோவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதாக அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. இந்த கோவில் கட்டுறதுக்கான ஒவ்வொரு ப்ராசஸுமே நான் பார்த்துருக்கேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த கோவில் வந்து இப்படி ஒரு நல்லபடியாக முடிஞ்சு இன்றைக்கி கும்பாபிஷேகம் பார்க்குற போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் எல்லாரையுமே ஒன்றா கூப்பிட்டு இன்னைக்கு இந்தந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்குள்ளாகவே ஆலோசனை பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்துனாங்க. அண்ட் பூஜை நடக்கிறப்பையும் சரி, எல்லாரையுமே அங்கே இருக்கிற அந்த நகரில் இருக்கிற எல்லாரையுமே வரவழைச்சு அவங்களோட கைகளாலேயே பூஜை பொருளை போட்டு அவங்களுக்குமே ரொம்ப மன நிம்மதியாக இருந்தது, மன நிறைவாகவும் இருந்தது. இந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிறோம், நம்ம வந்து ஒரு கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே இந்த மக்கள் இந்த ஏரியா மக்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அண்ட் நாங்களும் போய் கலந்துக்கிட்டோம். எங்களுக்குமே ஒரு கும்பாபிஷேகத்தை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு புண்ணியமான விஷயமா கருதுகிறோம். அண்ட் குட்டீஸுமே நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் பால் குடம் கொடுக்கறதுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய குட்டீஸ் வந்து அவங்களாவே செலக்ட் பண்ணி நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அண்ட் முத நாள் பூஜை தான் இது. முத நாள் பூஜை நடந்தப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க என்னென்ன பொருள்கள் கொண்டு வந்து பூஜையில் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. இது வந்து எல்லாமே நடந்தது வந்து ஒரு குழுவாக தான் நடந்துச்சு. அண்ட் முத நாள் முடிஞ்சதுமே பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதமும் ரொம்ப சுவையாக இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது நாள் ஃபஸ்ட்டு யாகம் வளர்த்தாங்க. யாகம் வளர்த்ததுக்கு அடுத்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அண்ட் எல்லா கும்பாபிஷேகமே எல்லா கோவிலுமே கும்பாபிஷேகம் நடக்கிறப்போ கருடன் வருவாங்க இல்லையா, அதே மாதிரி இன்றைக்கும் வந்தப்போ எல்லாருமே மெய் சிலிர்த்து போய் அந்த கருடனை வழிபட்டாங்க. கடவுளோட ஆசி நம்மளுக்கு கிடச்சுன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் இதுதான் எங்கள் அம்மாவோட காஸ்ட்யூம் குரூப் சாரி. அண்ட் இது வந்து எங்கள் குட்டி பையனோட காஸ்ட்யூம். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கார்ல. அண்ட் எங்கள் பாப்பாவோட காஸ்ட்யூம் தான். அட் லாஸ்ட் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு மணிரேழ்வா சாமி கும்பிட்டுட்டு வயிறார அங்கே கோவிலில் கொடுத்த அன்னதானத்தையும் சாப்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டதுக்கு.